ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் குமார், இது நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இங்கே நம்ம சிங்கோலுக்கு வந்திருந்தோம். சிங்கோலுக்கு வந்துட்டு மார்னிங் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். ரெண்டரை வரைக்கும் சிங்கோலில் தான் இருந்தோம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த பீச் இருக்குது. இந்த பீச்சோட பேர் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் பீச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை திவி பீச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விலாக் வாதி சாப்னு ஒன்று போட்டுருந்துருக்கோம். அந்த வாதி சாப்புக்கு வந்து நம்ம ரைட்டில் போயிருக்கோம், இந்த பீச்சுக்கு லெஃப்டில் வரணும், அவ்வளோதான். அந்த வாதி சாப் ஏரியாவிலேருந்து லெஃப்டில் திரும்பினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பீச்சு தான் அது. எங்கே வேணால் நம்ம உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஏரியா லொக்கேஷன் காமிக்கிற பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏன் இதுக்கு பெபிள்ஸ் பீச்சுன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்படி தான் இருக்குது, தெரியுதுங்களா? நம்ம வந்து நம்மளுடைய ஷெட்டு வந்து இந்த ஷெட் போட்டிருக்கோம், அந்த க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் நம்மளுடைய டென்ட்டு. அங்கே டென்ட் போட்டு அதில் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கு நேராக அப்படி நம்ம உட்காந்துருக்கிறோம். இந்த இதுக்கு வந்து பெபிள்ஸ் பீச், இந்த பீச்சு வந்து ஏன் பெபிள்ஸ் பீச்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே தரையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல் பாருங்கள், பாருங்களேன், இந்த கூழாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இந்த பீச்சு ஃபுல்லாக அப்படியே தூவி விட்ட மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இதனால் இது வந்து பெபிள்ஸ் பீச்னு கூட சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3:15 வந்தோம், வந்துட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விலாகை எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. இப்போ உங்களுக்கு அந்த ஈவினிங் டைம்ங்கிறனால இந்த பீச் பாருங்களேன் எவ்வளோ காமாக இருக்குது. ரொம்ப ரஃப்ஸியும் கிடையாது, ரொம்ப சாஃப்டான தான் இருக்குது. நிறைய பேர் விளையாண்டுருக்குறாங்க, நம்மளும் இறங்கி கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு பார்த்தோம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஏரியாவில் கொஞ்சம் நேரம் கழித்து சன் செட் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் உட்காந்துருக்கோம். பட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் டிசைட் பண்ணல. அந்த உட்காந்ததே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு இந்த ஏரியாவை காமிக்கிறோம் பாருங்களேன், எவ்வளோ பேர் உங்களுக்கு டென்ட் போட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் டென்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே நிறைய ஷேடோ ஏரியா இருக்குது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நிறைய ஷேடோ ஏரியா கீழே உங்களுக்கு வந்து ஏதோ பாய் கொண்டு வந்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். பாய் கூட வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே இந்த கல்லே கூட நீங்கள் உட்காந்துக்கலாம், நல்லா இருக்குது. அந்த சைடு வந்து உங்களுக்கு சன்லைட் உங்களுக்கு நல்லா இருக்குது. சில பேர் அங்கே வேணாலும் நீங்கள் போய்ட்டு சன்லைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சைடு கூட டென்ட் போட்டு உட்காந்துக்கலாம், அங்கே கூட போய் விளையாடலாம். நீங்கள் ஃபேமிலியோட பொழுது கழிக்கிறதுக்கு அருமையான இடம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டை தங்குறது, ஹால்ட் அடிக்கிறது, இங்கே நைட் குக் பண்ணியில் பார்பிக்கெலாம் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே இங்கே சூப்பரான ஒரு ஏரியா தான் அது. சரி வாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில் நடந்துட்டு அப்படியே வருவோம். அப்பா நல்லா இருக்கு. Thank you.
நல்லா கொஞ்ச நேரம் தண்ணியில் நின்றுது, நல்லா இருக்குது. அப்படியே பாங்க, அப்படியே அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கிறேன். இந்த ஏரியா ரொம்ப அமைதியாக இருக்குங்க, ரொம்ப பெரிய கூட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சில பீச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இறைச்சலாக இருக்கும், ரகலையாக இருக்கும், கச்ச கச்சன் இருப்பாங்க கூட்டம். இங்கே அந்தளவுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே கிளம்பலாம். கொஞ்சம் குளிராக இருக்குது, அதனால தான் சரி இல்லை ரொம்ப விளையாட வேணாம் அப்படின்னு தான் பார்த்தேன் தண்ணியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனே கிடைக்கும். ஓகே, பை பை. எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர்.